எல்லாருக்கும் வணக்கம் ரகசிய குழுக்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உலகத்துல இன்னைக்கும் வந்து இருந்துகிட்டு இருக்குது இந்த ரகசிய குழுக்கள் அப்படின்ற அமைப்பு வந்து அரசர்களுடைய வாழ்க்கையில வந்து இருக்குது அதே மாதிரி நிறைய ஆன்மீகவாதிகளுடைய வாழ்க்கையில இருக்குது ஒரு சில ஆன்மீகவாதிகள் இந்த மாதிரியான குழுக்களையே வந்து வச்சிருக்காங்க இதை வந்து இன்னைக்கு தேதிக்கு நம்ம வந்து வியாபாரிகள் பெரிய பெரிய கார்பரேட்காரர்கள் இந்த மாதிரி குழுக்களை வச்சுருக்காங்க அவர்கள் ஒரு விஷயத்தை வச்சு வேலை செய்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட அஜெண்டாவில் அவர்களை தான் இலுமினாட்டிகள் நாட்டிகள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆதிகாலத்துலேருந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை பற்றி நம்ம பார்க்கலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி இந்த ரகசிய குழுக்கள் அப்படின்றது எப்படி இருந்து அப்படிங்கிறத பார்க்கலாம் ராமாயணத்துல அதாவது வால்மீகி ராமாயணத்துல ஒரு குறிப்பு வந்து வருது பிரம்மா வந்து தேவர்கள் எல்லார்டையும் ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு மக்களை காப்பாற்றுறதுக்காக அதே மாதிரி ரிஷிகள் தேவர்கள் எல்லாரையும் வந்து காப்பாற்றுறதுக்காக யார்கிட்ட இருந்து காப்பாற்றுறாருன்னா ராவணன் கிட்ட இருந்தும் அவனுடைய அசுரர்கள்ட்ட இருந்தும் அவன்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக மகாவிஷ்ணு மனிதனாக பிறக்கெடுக்க முடிவு பண்ணியிருக்கார் அவர் மனிதனாக பிறப்பெடுக்கும் போது ராமன் அப்படின்ற பேரில் வந்து பிறப்படுவார் ராமனுக்கும் ராவணனுக்கும் இடையில் சண்டை வரும் அப்போ ராமன் ராமனுக்கு நீங்கள் எல்லாரும் உதவி செய்யணும் அதனால் தேவர்களாகிய நீங்கள் எல்லாரும் போய் பூலோகத்தில் குரங்குகளாக கரடிகளாக அந்த மாதிரியான மிருகங்களாக பிறப்படுத்து காட்டுக்குள்ளே வாழ்ந்து வாங்க அந்த தகுதியான நேரம் வரும்போது அந்த சண்டை வரும்போது நீங்கள் போய் ராமனுக்கு உதவி செய்யணும் இது வந்து பிரம்மா தேவர்கள் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் இந்த மெசேஜின் பேர்ல இந்த கட்டளையின் பேர்ல தேவர்கள் எல்லாரும் குரங்குகளாக பிறப்படுத்தி கடைசியில ராமனுக்கு வந்து உதவி செய்கிறாங்க இந்த மாதிரி அரசர்கள் ஒரு நல்ல சக்தி உலகத்துல பிறக்கும் போதும் சரி ஒரு கெட்ட சக்தி உலகத்துல பிறக்கும் போதும் சரி அவர்களை சுத்தி அவர்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக கூட துணை செய்கிறதுக்கு மற்ற சக்திகளும் வந்து பிறக்கும் உதாரணத்துக்கு ஒரு நல்ல சக்தி பிறந்துச்சு அப்படின்னா சுத்தி இருக்கக்கூடிய மற்ற நல்ல சக்திகள் அந்த சக்திக்கு அதோடைய பிறப்புக்கு அந்த அவதாரத்துக்கு உதவி செய்யறதுக்காக பூலோகத்துல வந்து அவதரிக்கும் அதே மாதிரிதான் நீங்களும் ஒரு நல்ல காரியம் செய்யறதுக்காக ஒரு இடத்துல போய் நிக்கீங்கன்னா சுத்தி இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஆத்மாக்கள் அல்லது மற்றவர்களுடைய நல்ல எண்ணங்கள் வந்து உங்களுக்கு வந்து உதவியா நிற்கும் உங்களுக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுக்கும் இது வந்து உண்மையிலே நடக்கிறது அதே மாதிரி நீங்க ஒரு கெட்ட எண்ணத்துல கெட்ட நோக்கத்துல ஒரு காரியத்தை செய்யறதுக்கு போறீங்கன்னா சுத்தி இருக்கக்கூடிய கெட்ட மனிதர்கள் அல்லது கெட்ட ஆத்மாக்களுடைய எண்ணங்கள் அவர்களுடைய சக்திகள் வந்து உங்களுக்கு அந்த காரியத்தை செய்யறதுக்காக துணை நிற்கும் அப்போ நம்ம வந்து ஒரு தனி ஆளா இல்ல நம்மளை சுத்தியும் நல்ல சக்திகளும் நல்ல எண்ணங்களும் கெட்ட சக்தி கெட்ட எண்ணங்களும் துணைக்கி நிக்கி அது வந்து நமக்கு வந்து உதவி செய்யும் இதே மாதிரி அந்த காலத்துல அரசர்களே ஒரு சில பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக அதாவது பாதுகாப்பு காரணங்களுக்காக எதிரிகளை வெல்லணுன்றதுக்காக அதே நேர நிர்வாக திறனை வந்து மேம்படுத்தணும் அந்த நிர்வாக எந்திரம் அந்த அமைப்பு கெட்டிடக்கூடாது அப்படின்றதுக்காக ரகசிய குழுக்களை அரசர்களை ஏற்பாடு பண்ணி வைப்பாங்க நம்ம இப்போ ஸ்பை வேலை அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல அந்த மாதிரி ஸ்பைகளை அரசர்களை ஏற்பாடு பண்ணி வைப்பாங்க அதுவும் வந்து ஒரு சில ரகசிய குழுக்கள் தான் இந்தியாவில் பாத்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியர் காலத்துல சாணக்கியர் சாணக்கியர் வந்து சந்திரகுப்த மௌரியரோட ஒரு அமைச்சர் அல்லது அவருடைய ஆலோசகர் அப்படின்னு வச்சுக்கலாம் அவரு நிறைய ரகசிய குழுக்களை வச்சிருந்தார் அவர் வந்து அரசர்க்கே தெரியாம நிறைய ரகசிய வேலைகள் எல்லாம் வந்து செஞ்சார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அது போக புத்தர் வந்தபோது புத்தர் வந்து இந்து மதத்தில் இருக்கக்கூடிய எல்லா சடங்குகளையும் கேலி பண்ணும்படியான நிறைய கொள்கைகளை வந்து சொன்னார் அவர் ஒரு வித்தியாசமான ஆன்மீகத்தை போதிச்சார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்போ இப்படி மாறான ஒரு கருத்தை சொல்லும்போது அந்த ஆன்மீகவாதிக்கு இருக்கக்கூடிய உலகத்துல பயங்கர எதிர்ப்பு கிளம்பும் அப்போ அதை சமாளிச்சு அவர் வரணும் அப்படின்னா அவருக்கு சுத்திலையும் நிறைய தெய்வீக பிறப்புகள் ஆன்மீகவாதிகளாவோ இல்லை ஒரு அரசர்களாவோ அவருக்கு சப்போர்ட் பண்ணும்படியா வந்து வளர்ந்து வரும் அவர்களுக்கு வந்து உதவி செய்யும் இந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஆன்மீகவாதிகளுடைய வாழ்க்கையில தானாவே நடக்கும் இல்லைன்னா அந்த ஞானியரே வந்து அவர்களே அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளா ஏற்படுத்திக்கிடுவாங்க அதுவும் வந்து ரகசிய குழுக்கள் தான் அப்போ அரசர்களுடைய வாழ்க்கையில அவர்களே ஏற்பாடு செய்யக்கூடிய ரகசிய குழுக்கள் இருக்கலாம் இல்லைன்னா அதுவே உருவாகலாம் அதே மாதிரி ஆன்மீகவாதிகளுடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரியான ரகசிய குழுக்கள் வந்து உருவாகலாம் ஆன்மீகவாதிகளுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு காரணங்களுக்காக இருக்கும் ரெண்டாவது அதற்கு தகுதியான சூழல் உருவாகணும் இப்போ புத்தரோ இல்லை வேற யாரோ ஒருத்தர் ஒரு புதிய கொள்கையை சொல்றாரு அப்படின்னா அந்த கொள்கை பாதுகாக்கப்படணும் அதுக்காக அதை பாதுகாக்கிறதுக்காக அந்த ரகசிய குழுக்கள் வந்து வேலை செய்யும் இந்த குழுக்கள் எல்லாம் வேலை செய்யறது யாருக்குமே வந்து தெரியாது அவ்வளவு ஒரு ரகசியமான வேலைகளா வந்து இருக்கும் ரகசியமா வந்து அதை வந்து பாதுகாத்திருப்பாங்க அடுத்து அந்த ஆன்மீகவாதி அல்லது அந்த குருவோடைய கொள்கைகளை பரப்புறதுக்கு இந்த குழுக்கள் வந்து வேலை செய்யும் இப்படியா பல காரணங்களுக்காக அந்த ஆன்மீகவாதிகளுடைய ரகசிய குழுக்கள் வந்து வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நம்ம உலகத்தோடைய வரலாற்றை உலகத்தோடைய அமைப்பை ரெண்டு பகுதியெல்லாம் வந்து பிரிச்சுக்கலாம் இதை நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன் மேலை நாடுகள் முழுக்க முழுக்க அதிகம் விஞ்ஞானத்தோட போக்கு இல்ல விஞ்ஞான வளர்ச்சி அது சார்ந்த விஷயங்கள்ல இயங்கிருச்சு கீழே நாடுகள் அதாவது இந்தியா சீனா இது சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்மீகத்தை நோக்கிய வந்து இயங்கிருச்சு இந்த கீழே நாடுகள்ல உதாரணத்துக்கு புத்தர் கிருஷ்ணர் அதே மாதிரி சமண சமயத்துல வந்த தீர்த்தங்கரர்கள் புத்த சமயத்துல புத்தருக்கு முன்னாடி நிறைய குருமார்கள் வந்து இருந்திருக்காங்க இவர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆன்மீகவாதிகள் இந்த எல்லாருக்குமே இந்த மாதிரியான ரகசிய குழுக்கள் வந்து இருந்திருக்குது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கீழே நாடுகள்ல பிறந்து வளர்ந்தவர்கள் எக்ஸ்பர்ட் இங்க யாரையுமே நம்ம வந்து ஏசநாதர் மாதிரி சிலுவையில் அடிச்சது கிடையாது ஒரு ஆன்மீகவாதியா இருக்கான் அந்த ஆன்மீகவாதி வந்து ஒரு தவறான காரியங்களை செஞ்சா கூட அவரை சிலுவையில் அடிக்க மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து கீழே நாட்டில் எப்பவுமே வந்து உண்டு புத்தருக்கு இந்த மாதிரியான ரகசிய குழு வந்து இருந்துச்சு ஒன்பது பேர் கொண்ட குழு வந்து இருந்திருக்குது கிருஷ்ணருடைய வாழ்க்கையில் இருந்திருக்குது அதே மாதிரி சமண சமயத்துல நம்ம மகாவீரர் மாதிரி அவருக்கு முன்னால் இருந்த தீர்த்தங்கரர்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரியான குழுக்கள் வந்து இருந்திருக்குது இதுக்கு அடுத்து மேலை நாடுகளில் கொஞ்சம் வெஸ்ட்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஏசுநாதர் ஏசுநாதர் வந்து ஏற்கனவே அந்த மாதிரியான ஒரு குழுவில் இருந்திருக்கார் வேலை செஞ்சிருக்கார் ஆனா அவர் அவருடைய கொள்கைகளை பரப்புறதுக்கோ இல்லை அவர் அவருடைய விஷயங்களை முன்னெடுத்து செல்றதுக்கோ அந்த மாதிரியான ஒரு குழுவை உருவாக்கல உருவாக்காம விட்டுட்டார் இப்படியான ஒரு குழுவை உருவாக்காம அப்படியான ஒரு குழுவை வச்சுக்கிறாம ஒரு ஞானி வேலை செய்யும்போது என்ன நடக்கும்னா அந்த ஞானிக்கு அதிகமான எதிர்ப்பு கிளம்பும் அப்படியான எதிர்ப்பு தான் வந்து ஏசுநாதர் கிளம்புச்சு ஏசுநாதரை சிலுவையில் அடிக்க வச்சு சொல்றேன் அதே மாதிரி சூஃபி ஞானிகள் ஒரு சில பேருக்கு அந்த மாதிரியான குழு இல்லை அதனால அவர்களும் வந்து கொடூரமான முறையில வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாக்ரட்டிஸ் அவரும் மேலை நாட்டை சேர்ந்தவர் தான் ஒரு தத்துவார்ந்த விஷயங்களை வந்து எடுத்து சொன்னவர் ஆனா அவரும் அதே மாதிரியான ஒரு குழுவை வச்சுக்கிட்ட மாதிரி தெரியல அவரும் கொடூரமான முறையில வந்து கொல்லப்பட்டார் இதை நான் எதுக்கு சொல்றேன்னா அந்த மாதிரியான ஒரு குழுவை வச்சுக்கிறாத போது எதிர்ப்பு கிளம்பும் அதை சமாளிக்க முடியாது அதுக்காக இந்த மாதிரியான ஒரு குழுவெல்லாம் வந்து வச்சிருப்பாங்க இந்த மாதிரியான குழுக்களோட ஒரு பரிணாம வளர்ச்சியில வந்தது தான் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய இலுமி நாட்டிகள் அப்படின்னு சொல்லி சொல்றது இந்த குழுக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வந்து ரொம்பவே வித்தியாசமா இருக்கும் நம்மளால கணிக்கவே முடியாது அதே மாதிரி சாதாரண மனிதர்கள் அரசர்கள் அவர்களுடைய புத்திக்கு எட்டாத விஷயங்கள்லாம் இந்த குழுக்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும் இந்த குழுக்கள் செய்யக்கூடிய காரியங்கள் தான் வந்து நம்மளுக்கு புரிபடாம போறதா இருக்கும் உதாரணத்துக்கு ஹிட்லர் வந்து எப்படி செஞ்சார் அப்படின்றதுல நிறைய மர்மங்கள் வந்து நடக்குது மர்மங்கள் வந்து இருக்குது அத இன்னும் வந்து நம்மளால தெளிவா வளர்க்க முடியல அதே மாதிரி சுபாஷ் சந்திர போஸ் அந்த பிளெயின்ல போனாரா உண்மையிலே இறந்தாரா அப்படின்றது சம்பந்தமா நிறைய மாறுபாடான கருத்துக்கள் வந்து இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த குழுக்களால் அந்த ரகசிய குழுக்களால் பிளான் பண்ணி இயக்கப்பட்டதாக கூட வந்து இருக்கலாம் அதுக்கடுத்து லால் பகதூர் சாஸ்திரியும் நமக்கு ஒரு பிரதமர் வந்து இருந்தார் அந்த பிரதமர் ஒரு மூணா நாலு வருஷம்தான் வந்து ஆட்சி செஞ்சவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு வரைக்கும் ஆட்சி செஞ்சவர் இவருடைய காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா எப்படி அவர் இறந்தார் அப்படின்றதே வந்து மர்மமா தான் இருக்கு ரஷ்யாவுக்கு ஒரு ஒப்பந்தத்துக்காக போனவர் வச்சே வந்து இறந்துட்டார் பிரபாகரனா இருக்கட்டும் அதே மாதிரி ரஷ்யாவில ஒரு மிஸ்டிக் வந்து இருந்தார் ஒரு ஆன்மீகவாதி அவரை என்ன மாதிரியான கேட்டகிரிய சொல்றதுன்னே வந்து நம்மளால சொல்ல முடியாது அந்த மாதிரியான ஒரு மிஸ்டிக் ரஷ்புட்டின் அப்படின்றவர் அவரும் எப்படி இறந் இறந்தார் என்ன மாதிரியான சக்திகள் கொண்டவர் அப்படின்றது யாருக்கும் வந்து தெரியாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரகசிய குழுக்கள் அவர்களுடைய வேலையிலிருந்து வந்ததா இருக்கும் இல்லை அவர்களுடைய திட்டப்படி நடந்ததா இருக்கும் இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன்னா நம்மளுடைய அறிவுக்கு புலப்படாத நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு பின்னால நடக்கும் நம்மளை வந்து இயக்கிட்டு இருக்கும் அதை இன்னைக்கு வந்து ஒரு கெட்ட வார்த்தையா நம்ம பயன்படுத்துற மாதிரி இல்லை இவர்கள் தான் வந்து உலகத்தை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்காங்க அவர்கள் வந்து ஒரு குறியலான ஆட்கள் அப்படின்ற மாதிரி பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ரகசிய குழு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெரிய வியாபாரிகளுடைய குழு அதுதான் வந்து இலுமினாட்டி அதுதான் இன்னைக்கு உலகத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றது இலுமினாட்டி அப்படின்றதும் ஒரு ரகசிய குழு தான் அரசர்கள் காலத்துல அரசர்கள் சார்பா ஒரு ரகசிய குழு இருந்துச்சு அதே மாதிரி ஆன்மீகவாதிகள் வந்து அவர்கள் சார்பா ஒரு ரகசிய குழுக்களை வந்து வச்சிருந்தாங்க இதை பற்றி இந்த டாவின்சி கோட் அப்படின்ற சினிமாவில் கூட வந்து சொல்லியிருப்பாங்க அதாவது ஏசுநாதருக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அவருக்கு வந்து ஒரு வாரிசு இருக்குது அந்த வாரிசு ஒரு பக்கம் வளர்ந்து வருது அதை அவரை அந்த வாரிசை காப்பாற்றுறதுக்காக ஒரு சில பேர் வந்து வேலை செய்கிறாங்க அந்த வாரிசை கொல்றதுக்காக ஒரு சில குழுவில் உள்ளவங்க வேலை செய்கிறாங்க இப்படின்லாம் வந்து அந்த படத்தில் வந்து விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கும் இந்த மாதிரியான ஒரு ரகசிய குழுக்கள் அந்த காலத்துலேருந்து நினைக்கும் வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்குது அதில் ஒன்று தான் இலுமி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி